May I now invite the chief guest of this evening's function, Mrs. Sivakarthikeyan, Cine Artist Chennai, to address the gathering. First, எல்லாருக்கும் வணக்கம். Principal and thanks, brother. இவ்வளோ பெரிய ஹானர் இருக்கு ஆக்சுவலாக. இல்லை இங்கிலீஷில் தான் பேசலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஃபஸ்ட் நான் ஆக்சுவலாக. எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசித்தேன். நம்ம ஸ்கூலுக்குன்னே ஒரு ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. குட் ஈவினிங் எவ்ரிபடி, வி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 12A. Take immense pleasure in presenting today's assembly. இது வந்துருச்சு குட் ஈவினிங்னு. இது என்ன கட 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 கடன்னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட். ஸோ ஏன்னா இதுதான் அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு வந்தவுடனே நான் ஃபர்ஸ்ட் அதிகமாக கேட்ட இங்கிலீஷ் வார்த்தைகள் இதுதான். கேம்பியன் 4 வருஷம் படித்தேன், 9, 10, 11, 12. அண்ட் அந்த 4 வருஷம் வந்து லைஃப்லேயே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இன்றைக்கி பயந்தேன். ஏன்னா 6 o'clock இங்கே இருக்கணும், நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். 6:15 வந்தேன். ஐயோ, 15 மினிட்ஸ் லேட்டு. இன்றைக்கி டைரி வேலை எடுத்துகிட்டு வரலையே, எப்படி பிரின்ஸிபல்கிட்ட சைன் வாங்குறது? பட் வந்தோடனே ஒரு டைரி கேட்கல, அது வரைக்கும் ஓகே. பட் வச்சுருக்கேன் வீட்டில் இன்னும் பத்திரமா அந்த டைரியை. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அண்ட் வெளியில் கேட்டுக்குள்ள நுழையும் போதே அப்போலாம் அவசர அவசரமாக ஓடி வருவோம். ஐயோ, ஃபஸ்ட் கிளாஸ் போனோன்னு உட்காரணுமே, படிக்கணுமே, என்ன கேட்பாங்க அப்படின்றத. அண்ட் முதல்ல நான் சொல்லிடுறேன், 9th இந்த ஸ்கூலில் சேரும்போது ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து பெரிய ட்ரீம். அவர் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் திருச்சியில் ரொம்ப எங்கள் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவு வச்சிருந்தார். லைஃப்பில் வந்து அவருக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணுன்றதெல்லாம் பெரிய ஆம்பிஷனாக இல்லை. கேம்பியனில் என் பையன் படிப்பானா அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வேறு வேறு ஊர்லெலாம் படிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பிறகு 9th என்னைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்ட பிறகு ஃபஸ்ட்டு கிளாஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் படித்தது வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் படிக்கல. ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த கேம்பஸை பார்த்தோன்னே நான் மறந்து போயிட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் ஃபஸ்ட் எடுத்துனே கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல் தான் காமிச்சாங்க. இது என்ன, ஸ்டார் ஹோட்டலா இல்லை ஸ்கூலா, நீங்களே சொல்லுங்க. ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தே கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்லாம் பிளே கிரவுண்டே கிடையாது. பக்கத்து ஸ்கூலில் பிளே கிரவுண்ட் வாடகைக்கு வாங்கி தான் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் நடத்துவோம். ஸோ கூட்டு வந்து விட்டுட்டே ஓகே, கேம்பியன் இவ்வளோ பெரிய ஸ்கூல் அப்படின்னு கிளாஸ்லாம் ஆரம்பிச்சோன்னு பார்த்தா நம்ம டீச்சர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தாரே ஜமீன்பர் படத்தில் வந்து அந்த பையன் மாதிரி தான் இருந்தேன் நான். என்னமோ சொல்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. இப்படி மேக்ஸ் கிளாஸு, அது மாதிரி சயின்ஸு எல்லாமே முடிஞ்சு இங்கிலீஷ் சொல்லவே வேணாம். எங்களுக்கு வேணும் சார் எடுத்தார், வேணும் சார். அவர் பேசுறதே வேற பயங்கரமாக இருக்கும். போய்ஸ் ரோஸ் போச்சுரியா. அண்ட் ஸோ இப்படி இருந்தே எனக்கு பயம் வந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்க, இந்த ஸ்கூலில் என்னால் இருக்க முடியாது, பசங்களாம் வேறு ஸ்டைலாகவே இருக்காங்க, உண்மையிலே யாருக்கு ஒன்றும் தெரியாது, என்ன மாதிரி தான் எல்லாம் கூட இருந்தவங்க பூரா. நான் அவங்களாம் பார்த்து விட்டுங்களாம் பயங்கர ஸ்டைல் போல் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆக்சுவலாக. பட் ரொம்ப பயமாக இருந்தது. அண்ட் போக போக தெரிஞ்சுட்டேன், அண்ட் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கிறேன்றதை போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா இது வந்து நீங்கள் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே இது வந்து இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க அதுக்காக பேசணுன்றது கிடையாது. நீங்கள் நிறைய ஊரில் போய் நம்ம ஸ்கூல் பேர் சொன்னால் தெரியும், அதுதான் வந்து கேம்பியனோட பெருமை எல்லாமே. அண்ட் இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் பட் எனக்கு இன்றைக்கி கேம்பஸ்க்கு வரும் அப்படின்னு போது எனக்கு சின்ன வருத்தம், கேம்பஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் கைத்தட்டக்கூடாதுப்பா,
பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொன்னேன். ரெண்டு பிரைஸ் வாங்கினேன் இந்த ஸ்கூலில் இருக்கும்போது, ரெண்டே ரெண்டு பிரைஸ் வாங்கினேன் நான். அந்த சர்டிஃபிகேட் என்ன இருக்கு என்னன்னு பார்த்தா 100% அட்டெண்டன்ஸ்க்கு 2 வருஷம் வாங்கினேன். அது வாங்கினா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கேம்பஸில் அப்படியே மற்ற ஸ்கூல் பசங்களாக இருக்கும்போது கூப்பிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா, அப்புறம் இந்த பிரதர் அசம்பிளிலே வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். 100%க்குலாம் எவ்வளோ தான் போய் ஓரமாக உட்கார் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த ரெண்டு ப்ரைஸ் தான் இங்கே வாங்க முடிஞ்சது. பட் அதெல்லாம் தாண்டி இங்கே கிடைச்ச கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அண்ட் நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே, இதுக்கு முன்னாடி படித்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே பெருமைப்படலாம். ப்ரவுட் டு பி எ கேம்பெயினர். நீ எப்போ வரனாலும் எந்த வருஷமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸ் இல்லை இன்னைக்கு. அப்போ நான் படித்தப்போ இந்த நிறைய ஸ்டாஃப்ஸ் இப்போ இல்லை, நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே எனக்கு எனக்கு டீச் பண்ண ஒவ்வொரு ஸ்டாஃப்க்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ். என்னையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாற்றி இன்னைக்கு இங்கே திரும்பி வந்து பேச வச்சதுக்காக இங்கே இருக்க எல்லாருக்குமே, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே அந்த பங்கு போய் சேருங்க. நான் அப்போ படித்தப்போ இருந்தது சேதுராமன் சார் தான். அவரும் பயம், வேணும் சாருக்கு வேற மாதிரி வாய்ஸ்னா இவருக்கு. சரி, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நினைச்சு அவர் தொண்டை கட்டியிருக்கு போல. பிக்ஸ் பேப்பர் அப் சாப்பிட்டா சரியா போயிரு சார். அவரு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரு. அண்ட் சேராம சார், வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஒன்ஸ் அகைன் உங்களை பாக்குறதுக்கு. அண்ட் பழைய படி வாங்குறதுலாம் இல்லை, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்மளை அடிக்கல. நல்ல சார்னா அது அவ்வளோ, மீதிலாம் கெட்ட சார்னா சொல்ல, அடி வாங்குவோம் அப்பப்போ. அதுவும் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும்போது ஒன்று இருக்குது, இப்போல்லாம் இருக்கான்னு தெரில, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும்போது ரிப்போர்ட் கார்டு இருக்கும்பா. அந்த டைமில் இருந்த சில சம்பவங்கள் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பிரதர் வந்து ரிப்போர்ட் கார்டோட எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து எப்போ வேணாலும் இந்த டோர் பக்கத்தில் வந்து பிரதர் நிற்பார், ரிப்போர்ட் கார்டோட நிற்பார். எப்போ வேணால் பயந்து இருக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் எப்படா வருவார் ஐயோ அப்படின்னே நிற்போம். அண்ட் வரும்போது இவ்வளோ பெரிய கேன் எடுத்துகிட்டு வருவார். அவர் கூட வளர்த்துருப்பாங்க போல அந்த கேன், அந்த ஹைட்ல இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா ஒரு அடி. அந்த 3 நாள் அது அது அதெல்லாம் நம்ம அதாவது எப்படி அடிப்பாங்கன்னா, ஒரு 8 ஃபீட் தள்ளி நிப்பாட்டிடுவாங்க, அவ்வளோ ஹைட் இருக்கும். இங்க இருந்து லைட்டா அடிச்சா 5 நாளைக்கு நீங்க உட்கார முடியாது கிளாஸ்ல. அப்படி இதுதான் இருக்கும். ஏன்னா ஒரு ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்தமே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். பேசிக்கலி வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் நம்ம. அந்த சப்ஜெக்டுக்கு கொடுத்து வைக்கல, அதனால போயிடுச்சு. அதனால ஸோ 1 அடி வாங்கினேன். 1 அடி வாங்கிட்டு என்னாலும் முடியல. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கவனை பார்த்தா அவனுக்கு 5 ரெட் கோடு. ஏன்னா நீ எல்லாம் தைரியமாக இங்கே உட்காந்துருக்குற, நீ எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் இல்லடா இருந்துருக்கணும் அந்த லெவலில் இருந்து. பட் அதெல்லாம் தான் பயம். அதுக்கப்புறம் வந்து ஓகே எப்படியாவது படிச்சிடணும், பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும்னு படிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் அப்படியே படித்து 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 என்ன வேணும் அப்படிலாம் கேட்கல. ஒரு கடைசியாக ஒரு வேற ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும், நம்ம என்ன படித்தோமோ அதெல்லாம் தாண்டி. பட் இங்கே நான் கற்றுக்கிட்டது ஒரு முக்கியமான விஷயம் வந்து டிசிப்ளின். அதுதான் இங்கே நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்வேன். ஏன்னா என்ன இதுவரைக்கும் பார்த்தவங்க வந்து என்னப்பா அந்த பையனுக்கு கரெக்டாக பேச கூட தெரியலையா, பிஹேவியரே சரியில்லையான்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்ல. அந்த ஸ்கூலில் படித்த காலகட்டத்திலையும் உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருப்பா, நீ சரியாக வர மாட்டேன் அப்படின்றது மட்டும் சொன்னதில்ல. அது இந்த ஸ்கூல் மேலேயும் ஸ்டாஃப்ஸ் மேலே இருந்த பயம் அது இப்போ வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலில் நுழையும்போது கூட கீழே உட்காந்து இருக்கும்போது கூட பிரதர் வந்து பேசும்போதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஜெர்க் ஆகுது இன்னமும் அப்படின்னா, அந்தளவுக்கு நேசிச்சிருக்கோம்னு அர்த்தம் ஸ்கூலை. அண்ட் நீங்கள் எல்லோரும் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயம் அப்படிதானே. சூப்பர். அண்ட் இங்க இருக்கிற எவ்வளவு பேருக்கு கேம்பியன் பிடிக்கும்? நிச்சயமா இப்போ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அதை விட 10-100 times ஜாஸ்தியா பிடிக்கும் நீங்க கேம்பியன் விட்டு வெளியில வந்த பிறகு. அண்ட் நீங்க வெளியில போய் பழக ஆரம்பிச்சு. அண்ட் இன்னும் சந்தோஷமான விஷயம், இப்போ நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த படம் ரிலீஸ் இப்போ 6th. என்னோட ப்ரொடியூசர் எஸ்கே பாட்டிசன் மோஷன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் மதன் சார், அவரும் ஒரு கேம்பெயினர். அது வந்து எனக்கு லேட்டராக தான் தெரியும். அவர்கிட்ட நான் பார்க்குறதும் நிறைய ப்ரொடியூசர்ஸோட இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட பழகிறோம். பட் அவர்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படி இருக்கும். அவருடைய அவர் பேசுகிற கிளாரிட்டி ஆகட்டும், அவர் பழகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ஒரு வெல் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ தான் நான் கேட்டேன், சார் எந்த ஸ்கூல் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் கேம்பியன் பிரதர் அப்படின்னாரு.
நானும் கேம்பியன் தான் சார் அப்படின்னு சொன்னேன் சார் ரெண்டு பேரும் அங்கே வந்து சிங்க் ஆகிட்டேன் ஆக்சுவலாக கேம்பியனை கேம்பியனை சேர்ந்து ஜாயின் பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்து எப்போவுமே கேம்பஸ் அப்படின்னா ரொம்ப குஷியாயிரும் ஓகே மூணு நாள் வந்து நம்ம கிளாஸ் கிடையாது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் நிறைய கல்ச்சுரல்ஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறமோ இல்லையோ அந்த கடைசி வரிசையில் உட்காந்துரும் அந்த கடைசி வரிசையில் உட்காந்து எப்படா கேம்பியன் பெர்ஃபார்ம் பண்ணும் கைத்தட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நான் ஒரு கேம்பஸ் திரும்ப வந்திருக்கிறோம் அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு இதை விட லைஃப்ல பெருமையான விஷயம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அந்த ஹானர் கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய தேங்க்ஸ் ரொம்ப பெரிய நன்றி அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் உள்ள வரும்போது தான் மிமிக்ரியா என்ன பெர்ஃபார்மே பண்ண வச்சிருக்கீங்க போல ஓகே ஒரு ரெண்டு வாய்ஸ் பேசிட்டா மொத்தமாலாம் பேசினா நாளைக்கு காலையில் தான் எல்லாம் வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு பரவாயில்லப்பா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா ஓகே ரெண்டு வாய்ஸ் பேசுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவரை எல்லாருக்குமே பிடிக்கும் இந்தியன் கிரிக்கெட்னா இவரை தான் சொல்லுவோம் யாரு இப்போ வந்து தோனின்னு சொல்லக்கூடாது இப்போ இவ்வளோ வருஷமா இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு லெஜண்ட் எடுத்துட்டா அது இவர்தான் நிச்சயமா லிட்டில் மாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர் பேர் பேசலாமா ஓகே அது ஆரம்பிச்சுட்டு அடுத்து நம்ம ஊர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருக்கு வந்துடுறேன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் சச்சினை கூட்டு வரலாம் Yeah, well, there are seven guys around me trying to disturb my concentration and get me out of our chili. The ball was coming onto the bat quite nicely and finally, after meeting all the cricket players, I retired and I'm very happy now. Yeah, thank you. Bye. Yeah. And last voice, this one is our superstar Rajinikanth Arvide voice. Okay, everyone is pretty good. Super. இப்போ வந்து நான் வந்துட்டேன் அவர் வந்து இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்தா என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வருகை தந்திருக்கோம் பெரியவர்களே தாய்மார்களே மரியல உட்கார்ந்துருக்கிற பெண்ணவர்களே அது இங்கே வந்திருக்கிற நண்பாங்க கேம்பெயினைட்டுகளே மற்றும் என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு சொன்னாங்க சென்னையில் இருக்க நமக்கு சொன்னாங்க இந்த மாதிரி கேம்பெயின் இருக்குது சொன்னாங்க கேம்பெயின் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி வரணும் சார் அப்படின்னு சொன்னாங்க நாம் என்னங்க பண்ண போகிறோம் அங்கே வந்து ஃபங்க்ஷனில் நாம் என்ன இல்லை சார் பசங்க எல்லாம் அவங்கள எதிர்பார்க்குறாங்க சொன்னாங்க அப்படியா பசங்க நம்மளை எதிர்பார்க்குறாங்க சொன்னால் அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் உங்ககிட்ட பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேம்பஸ் அதாவது கேம்பியன் ஒரு 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 பெரிய ஸ்கூல் அதில் வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அதில் இவ்வளோ பேர் கலந்துட்டு இருக்கீங்க பட் அதெல்லாம் விட இன்னைக்கு இவ்வளோ பேர் இப்படி கை தட்டி எனர்ஜியாக இருக்கீங்க சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் ஃபேன்டாஸ்டிக் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கேம்பியன் பேரை கேட்டாலே சும்மா அது இல்லை தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாருக்குமே அண்ட் அப்படியே ஜாலியாக பண்ணிட்டேன் நானும் ஆக்சுவலாக மிமிக்ரிலாம் பண்ணக்கூடாது நம்ம கொஞ்சம் அப்படி கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அண்ட் கேம்பியனை ரொம்ப மிஸ் பண்ணேன் பட் இப்போ வந்து என்னுடைய அக்கா பையன் ராகவ் திரும்ப இந்த ஸ்கூலில் படிக்கிறான் இத்தினுண்டா வந்து பேக்லாம் மாட்டிட்டு அதே மாதிரி யூனிஃபார்மை போட்டு போகிறத பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்குது நம்ம மிஸ் பண்ணுறமே கேம்பியனை அப்படின்னு சொல்லி அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் செகண்ட் இதுதான் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி கேட்டீங்கனாலும் அதான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஒரு சின்ன வருஷம் தான் அப்பா இன்னைக்கு இருந்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஸ்கூல்ல அவர் பையன் வந்து இன்னைக்கு பிரதர் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி என்ன பேசலான்றத பார்த்துருக்கலாம் பட் இந்த மொமெண்ட் படிவிட்டார் தேங்க்யூ அண்ட் அம்மா அப்பாவுக்கு நன்றி எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் என்னுடைய அக்கா அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் அண்ட் இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் கேம்பியனுக்கு வருவேன் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் எத்தனை தடவை வேணாலும் கேட்கலப்பா பாட்டா பாட்டா பெட்டர்ட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் பாடலாமா வேணானா கேட்கவா போற அப்படின்னு ஏற்கனவே ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க பேசு பார்த்துக்கிறேன்
எனக்கு தெரிஞ்சு ராகவ மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா பையன். அவனுக்கு இருக்குது மாட்டினடா டே. ஓகே, உங்களுக்கு நான் இப்போ சமீபத்தில் வந்து சிங்கராகவும் மாறிட்டோம். என்ன பண்ணுறது, அது வந்து ஃபேட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த சாங் பாடிட்டா ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாய்ஸ். வேணும் சரிக்கு டஃப் கொடுப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாடிடலாம். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்லை இது இல்லை, நாங்கள் எல்லாரும் விளையாட்டு புள்ள.